வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ஸஸ் புக் டைம் இன்னைக்கு நாம கவிஞர் கண்ணதாசன் எழுதின மாங்கனி அப்படின்ற கதையை பார்க்க போறோம் தேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்காக வஞ்சிமா நகரத்தில் ஒரு சிலை எடுத்தான் இந்த சந்தோஷத்தை அவன் தன்னுடைய மாளிகையில் கொண்டாடினான் இந்த நிகழ்ச்சியில் பல விருந்தினர்கள் கலந்துக்கிட்டாங்க அதில் முக்கியமானவங்க அமைச்சர் அழும்பில் மற்றும் அவருடைய மகனும் படை தளபதியுமான அடலேரு இதுல ஒரு நடன நிகழ்ச்சியும் நடந்தது இந்த நிகழ்ச்சியில ஒரு அழகான பெண் ஒரு பெயர் மாங்கனி அழகிலும் பண்பிலும் சிறந்தவள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்த அடலேரு மாங்கனியோட அழகுல தன்னோட மனச பறிக்கொடுக்கிறான் அவன் நடனமாடிட்டு போன பின்னாடியும் அடலேருவோட மனசு மாங்கனியவே நினைச்சுக்கிட்டு இருக்கு இந்த நிலையில அவனுடைய தந்தை அமைச்சர் அழும் அவன் கிட்ட வந்து நாளைக்கு நாம எல்லாரும் மோகூர் மன்னன் பழையனுக்கு எதிரா படை தொடுத்து போகணும் படைகளை தயார் நிலையில வச்சிரு அப்படின்னு உத்தரவிடுறாரு தன்னுடைய காதலை எப்படியாவது மாங்கனிக்கிட்ட தெரிவிக்கணும் அப்படின்னு அடலேரு நினைக்கிறான் இரவு நேரம்னு கூட பார்க்காம அவ வீட்டுக்கு போறான் தன்னை சந்திக்க வந்த அடலேருவை பார்த்த மாங்கனி கோபம் அடைகின்றாளால் கணிகையர் குலத்து பெண்ணென்றால் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா உங்களுக்கு நாகரிகம் இல்லையா இரவில் தான் ஒரு பெண்ணை சந்திக்க வருவார்களா என்று திட்டிவிடுகிறாள் நான் எந்த கெட்ட நோக்கத்திலும் இங்கு வரவில்லை உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று கூறவே இங்கே வந்தேன் அப்படின்னு அடலேரை சொல்லிவிட்டு அங்கேருந்து அவன் கிளம்பிடுறான் இதை பார்த்துக்கிட்டு இருந்த மாங்கனியோட அம்மா மாங்கனி கிட்ட வந்து நான் தான் நாட்டிய பெண்ணாகவே இருந்து என்னோட வாழ்க்கையை கழிச்சிட்டேன் நீயாவது நம்ம குலத்திலே ஒரு நல்ல பையனாக திருமணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட மாங்கனி பயங்கரமாக கோபமாகறாங்க என்னோட மனசுக்கு பிடிக்காத யாரையுமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க அம்மாவை திட்டி அனுப்பிடுறாங்க இப்போ மாங்கனி அடலேருவை பற்றி நினச்சி பார்க்குறா அவனுடைய நேர்மையும் நல்ல குணமும் இவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது இதனால அவ அடலையிருவை விரும்ப ஆரம்பிக்கிறாரா மறுநாள் காலையில் சேரர் படைகள் எல்லாம் மோகூரை நோக்கி போகிறாங்க இந்த படைகளோட அஞ்சு நடனமாடுற பெண்களும் போறாங்க அவங்களில் மாங்கனியும் உறுத்தியாக போறா எப்போவுமே சேரர்கள் படையெடுத்து போகும்போது இந்த மாதிரி நாட்டிய பெண்களை தன்னோட கூட்டிட்டு போறதை அவங்க பழக்கமாக வச்சுருந்தாங்க ஒவ்வொரு எல்லைக்கு நுழைஞ்ச வீரர்கள் ஆண்களுக்கு தனியாகவும் நடன மங்கைகளுக்கு தனியாகவும் கூடாரம் போட்டுக்கிறாங்க இங்கே மாங்கனியும் அடலேருவும் ஒருத்தவங்களை ஒருத்தவங்க சந்திக்கிறாங்க தன்னுடைய காதலை பரிமாறிக்கிறாங்க மறுநாள் காலையில் சேரர்களோட படைகள் எல்லாம் மோகூருக்கு போகிறாங்க அவங்க கோட்டையை முற்றுகையிட்டுறாங்க மன்னன் பழையனையும் அவனோட இரண்டு மகள்களையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிறையடைச்சிடுறாங்க சேரர் படை வீரர்கள் அவங்க பெற்ற வெற்றியை கொஞ்சம் தப்பாக பயன்படுத்திக்கிறாங்க பல அக்கிரமங்களை அவங்க செஞ்சிட்றாங்க அதில் முக்கியமாக படைத்தலைவன் தளிவேல் மன்னனோட பொண்ணு பொன்னரசியோட கூந்தலை அறுத்துடுறான் மன்னனோட பொண்ணு தென்னரசி மட்டும் அவனை எதிர்த்து போராடுறான் தலைவேலுவோட இந்த நடவடிக்கையை பார்த்து அடலேரு அடைகிறான் அவனை கண்டித்ததோட மட்டும் இல்லாமல் அவன்கிட்டேந்து வீரப்பதக்கத்தையும் வாங்கிடுறான் அதோடு மட்டும் இல்லாமல் மன்னனையும் அவனோட ரெண்டு பொண்ணுங்களையும் விடுதலை செஞ்சிட்றான் இதை பார்த்த மன்னன் ரொம்ப சந்தோஷம் அடைகிறான் அடலேருவுக்கு ஒரு விருந்து வைக்கிறான் அந்த விருந்தில் அவன் முக்கணிகளையும் பரிமாறுறான் விருந்தில் மாங்கனியை தொட்ட அடலேருவுக்கு காட்டில் தனியாக விட்டுட்டு வந்த தன்னுடைய காதலி மாங்கனியோட நினைவு வருது விருந்துலேருந்து பாதியிலேயே அவன் எழுந்துக்கிறான் மன்னன் மன்னன்கிட்ட கூட சொல்லாம அவன் அரண்மனையை விட்டு வெளியேடிறான் இதுக்கு இடையில காலையில் சேரரோட படைகள் எல்லாம் அப்புறம் பழையன் மன்னனோட ஒற்றன் அந்த இடத்துக்கு போகிறான் அங்கே கூடாரத்தில் இருந்த மாங்கனி இன்னும் சில நடன பொண்ணுங்களை எல்லாம் அவன் கடத்திட்டு போயிடுறான் இந்த ஒற்றன் ஒற்றன்கிட்ட மாட்டிக்கிட்ட மாங்கனி தன்னுடைய மானத்துக்காக போராடுறா அவன் கிட்டேந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறா இப்படி ஓடி வர்ற மாங்கனி படைத்தலைவன் தலிவேல் கையில மாட்டிக்கிறான் அடலேருவை பழி வாங்கணுன்ற நோக்கத்துக்காக தலிவேல் மாங்கனியை சூரப்பதன் அப்படின்ற முரடன் கிட்ட நிறைய பொற்காசுகளை வாங்கிட்டு இவளை விற்றுறான் இந்த நிலையில மாங்கனியை பார்க்க வந்த அடலேரு மாங்கனியை காணாமல் தவிக்கிறான் ஒருவேளை அவ இறந்துட்டாளோ அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான் வருத்தத்தோட தன்னோட ஊருக்கு அவன் திரும்பி போயிடுறான் கொஞ்ச நாள் கழிச்சு மன்னன் பழையன்கிட்டேந்து அமைச்சர் அலும்பில் வேலுக்கு ஒரு ஓலை வருது அதுல அவன் தன்னுடைய மகள் தென்னரசியை அடலேருவுக்கு திருமணம் செய்ய விருப்பம் தெரிவித்து எழுதியிருந்தான் தன்னுடைய தந்தையோட விருப்பத்துக்காக மாங்கனியை மறக்க முடியலனாலும் தென்னரசியை திருமணம் பண்ணிக்க அவன் சம்மதிச்சான் இவங்களோட திருமணம் சிறப்பாக நடந்தது இதுக்கு இடையில ரொம்ப கஷ்டப்பட்டு மாங்கனி தப்பிச்சு ஓடி வரா தன்னுடைய ஊருக்கு வர மாங்கனி அடலேருவுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்றத கேள்விப்படுறா அடலேருவை சந்திக்கிறதுக்காக ஓடிவரா அங்கே அடலேரு தென்னரசியோட சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கான் இதை பார்த்த மாங்கனி அத்தான்னு கத்திக்கிட்டே ஓடி வந்து அங்கே ஓடுற ஆற்றுல குதிச்சா மாங்கனியை காப்பாற்றுறதுக்காக அடலேருவும் ஆற்றுல குதிச்சான் இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது காப்பாற்றணும்னு நினச்ச தென்னரசியும் பின்னாடியே விழுந்து குதிக்கிறாள் ஆனால் மூணு பேருமே ஆற்றுல விழுந்ததுனால இறந்து போயிடுறாங்க அடலேரு இல்லாத வாழ்க்கையை மாங்கனி வாழ விரும்பலை அதனால் அவ தற்கொலை பண்ணிக்கிறான் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை அப்படின்றது ஒரு முடிவில்லை அப்படின்றத சொல்லிவிட்டு இந்த கதையை நான் முடிக்கிறேன் இது போல் கதைகளை கேட்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்